என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடந்தே தீரும், நடக்கல உங்க அப்பா முழுசா வெளியே வர மாட்டாரு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. என் மம்மி இருக்கும்போது என் டாடி எப்படி இவங்க கழுத்துல தாலி கட்டலாம்? டாடி வாங்க போலாம், எல்லாரும் கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். பிரியங்காமா நான் இப்பவே இந்த வீட்டு விட்டு வந்துருவேமா. அப்ப வாங்க டாடி போலாம். ஏய் மச்சா இருங்க மச்சா, பேசிட்டு வாரு. இது என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? அந்த பக்கம் ஜாலரை அடிக்காரு, இந்த பக்கம் ஜாலரை அடிக்காரு. இவர் என்ன மனுஷன், என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? பிரியங்காமா அப்பாவும் நல்லதுக்காக தான் இப்படி செய்யற. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணுமா, இல்லனா அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு முடிவை நாங்க எடுக்கவே மாட்டோம். ஓ வாழ்க்கைக்காக தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்போ என் தங்கச்சிக்கு நீ செஞ்ச துரோகத்துக்காக தாலி கட்டலையா மச்சா? அதுக்காகவும் தான் மச்சா. இப்போ உலக நடிப்பட சாமி, நடிகேண்டா நடிகேண்டா, இந்த வருஷம் அவார்டு உனக்கு தான். துப்பி மண்ட வாழல செய்யறான். அப்போ இந்த பொடி தாலிய கட்டு. சரிங்க மச்சா ஒரு நிமிஷம். பெரியங்காமா நீ இந்த வீட்டுல மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழணுமா. டாடி என்னோட வாழ்க்கைக்காக நீங்க கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாது. நானோ நம்ம வீட்டுக்கே வர, வாங்க கிளம்பலாம். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவா. இவர் பேச்சு செய்ய ஒண்ணும் சரியில்லையே. அந்த பக்கம் ஒரு பேச்சு பேசியாரு, இந்த பக்கம் ஒரு பேச்சு பேசியாரு. தாலிய கட்டுங்கன்னு சொன்ன தப்பாயிட்டோ. பெரியங்காமா அப்ப சொன்ன கேப்பல்லம்மா, இந்த ஒரு தடவை கேளுமா. டாடி எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான், கொஞ்சம் பொறுமையோட இருமா. மச்சா தாலிய கொடுங்க மச்சா. இப்படி அழுதுட்டே தாலி கட்டினா என் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? சிரிச்சுட்டே தாலியை கட்டுங்க. சரிங்க மச்சா தாலிய கொடுங்க. இந்தாங்க மாப்பிள, சந்தோஷமா என் தங்கச்சி காலத்துல தாலியை கட்டுங்க. இனி என் தங்கச்சி கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். கவலைப்படாதீங்க மச்சா, இனி உங்க தங்கச்சி கண்ணில இருந்து கண்ணீரே வராது. இவர் பேச்சு ஒண்ணுமே சரியில்லையே. நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? பேசாம ஜெயில கொண்டு போய் வச்சாலும் பரவாயில்லன்னு விட்டுருக்கணும். அந்தால தாலிய கட்ட சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் வாய முடிட்டு இருக்கேன். தாலிய கட்டிட்டு அவ கூட தான் இருப்பேன்னு இந்த மனுஷன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கு. ஏங்க உங்க மகளோட வாழ்க்கைக்காக தான் எனக்கு தாலி கட்ட போறீங்களோ? இல்ல மீனா அப்படிலாம் இல்ல. அப்போ இப்போ உங்க மக கிட்ட அப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க? மீனா நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன்னு உனக்கே தெரியும்ல. தெரியும், ஆனா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இத்தனை வருஷம் உங்களை நினைச்சிட்டு தான் நான் வாழ்ந்திருக்கேன், நீங்க என்ன நினைக்கவே இல்லையோ. நினைக்காம எப்படி இருப்பே? இனி நீ தான் எனக்கு எல்லாம். இனி உன்னை ஒரு நிமிஷம் கூட நான் பிரியவே மாட்டேன். என்னையும் டாடி என்னமா? நோ டாடி கட்டாதீங்க. பிரியங்காமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னுமா அப்பா இப்படி ஒரு தியாகத்தை பண்றே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். மாப்ள நேராவது தாலிய கட்டுங்க. கட்டுற மச்சான் கட்டுறே. பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுங்க. கட்டி மேலம் கட்டி மேலம் கட்டி மேலம் மாங்கல்யம் தந்து நானே நான் ரெண்டாவது தாலியை கட்டினான். என் தங்கச்சி நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் நல்லா வாழணும். என்மையாவது என் தங்கச்சி பிள்ளையோட வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க. எப்பா இவர் நடிப்புல சிவாஜி சார மிஞ்சிருவார் போல்க. என்ன நடிப்பு, உலக நடிப்புடா சாமி. மீனா ஏங்க இப்ப நானா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் மீனா. இதோ என் பின்னாடி நிக்கல இவதான் நம்ம பொண்ணு. தெரியுமா? தெரியும். அப்படியே என்ன மாதிரி இருக்கா. இனி நம்ம பிள்ளைய பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
சரிங்க என்னோட ஒரு பிள்ளைக்கு தான் எனக்கு தெரியாம கல்யாணம் நடந்துருச்சு ஆனா என்னோட இன்னொரு பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்களா ஆமா இந்த ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி கல்யாணம் நடக்கும் நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்ச ரூபாயெல்லாம் நம்ம பிள்ளைக்கு தான் ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ ஏமாத்துன மாதிரி நம்ம பிள்ளைய ஏமாத்திர மாட்டீங்களா சாச்சே அது எப்படி ஏமாத்துவே இல்ல இந்த ஊரே அசந்து போற மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்லி நீ ஏமாத்திட்டீங்க இப்போ நம்ம பிள்ளைக்கு ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றிய அதான் அவங்க பேச்சு எதுமே நம்பவே முடியல நீ என்ன பார்த்துட்டே இருந்தீனா நம்ம பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் சரி மாப்ள என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மாப்ள என் தங்கச்சியோட கண்ணுல இருந்து இனி ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாக்கணும் மாப்ள சரி மச்சான் ஏங்க எல்லாரும் கிளம்பலாம் வாங்க பெரியதாவ மட்டும் இங்க விட்டுட்டு நம்ம எல்லாரும் கிளம்பி போவோம் கல்யாணம் முடிஞ்ச உடனே என் தங்கச்சியை கூட்டிட்டு போனா என்ன மாறுதோ மூணு நாளைக்கு மாப்ள எங்க வீட்டுல தான் இருப்பாரு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்னது மாப்ள மூணு நாளைக்கு இந்த வீட்ல இருப்பாரா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இவரு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்ல இருந்தோ இதெல்லாம் கேட்கவே கேவலமா இருக்கு இப்பயே கிளம்புறோம் நாங்க உடனே எப்படிமா என் தங்கச்சி என்னால பிரிய முடியும் உங்க தங்கச்சி யாரு உங்க பிரிய சொன்னது உங்க கூடயே காலத்துக்கு வச்சிடுங்க நான் என் புருஷனை தான் கூப்பிட்டேன் ஏங்க வாங்க கிளம்புவோம் என்னது கிளம்புறீங்களா என் தங்கச்சிய கூட்டிட்டு போகாம இங்க இருந்து ஒருத்தர வெளிய போக முடியாது என்னது உங்க தங்கச்சி கூட்டிட்டு போணுமா அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது தாலி கட்ட துணியே கெட்டியாச்சு அவ்வளவுதான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதனால அவ பிள்ளைக்கு வேணா அப்பான்னு சொல்லிட்டு போட்டோம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது ஏங்க கிளம்புங்க போவோம் மாப்ள என் தங்கச்சிய மட்டும் கூட்டிட்டு போகாம போனியே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்பீங்க அது எப்படி மச்சான் என் பொண்டாட்டிய நான் விட்டுட்டு போவேன் ஏங்க என்னது இவ உங்களுக்கு பொண்டாட்டியா இல்ல ரசதி ஆமா இல்லையா ஆமாவா எதுக்கு இப்படி வளர்றீய ஐயோ பா வந்து மனுஷன் நிலம திருடனுக்கு பாம்பு கொட்டின மாதிரி ஆயிப்போச்சே ஒரு பக்கம் பார்த்தா பாம்பு மாதிரி ஒரு பொண்டாட்டி சீறிட்டு நிக்குது இந்த பக்கம் பார்த்தா முதல்ல ஒண்ணு வாய பிளந்துட்டு நிக்குது எப்படி சிக்கி சின்ன பொண்ணமாயி போயிருக்காரு இந்த மனுஷன் என்ன ஆக போறாரோ இவர் நிலைமை என்ன ஆக போதோ ராசாத்தி கொஞ்சம் அந்த பக்கமா வாயா உண்ட பேசணும் என்ன பேச வரைய போய் என் கூட கிளம்பி வீட்டுக்கு வாங்க பாராசாத்தி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் மாப்ள இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஏன் தங்கச்சி கிட்ட முதல்ல பேசுங்க மச்சான் அவங்க பேச கூப்பிடுறாங்க ரெண்டு வார்த்தை போய் பேசிட்டு வந்துடுறே என்னது அவங்களா என் பொண்டாட்டி தான் கூப்பிடுறேன்னு சொல்ல வாய் வலிக்குது உங்களுக்கு ராசாத்தி அது வந்து அவர்கிட்ட உன்னைய கொஞ்சம் மரியாதையா சொல்லணும்ல மாப்ள என் தங்கச்சிக்கு இப்பதான் தாலி கட்டி இருக்கீங்க ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போங்க சரி மச்சா நீனாமா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா போய் சாப்பிட்டு போ மாப்ள அன்பா பேசுங்க ஐயோ இப்படி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அன்பா பேசுங்கன்னா எப்படி பேச முடியும் மீனாமா சொல்லுங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் உன்னை நான் மறக்கவே இல்லை இனிமேலும் மறக்க மாட்டேன் உங்க அண்ணன் எடுத்து சொல்லுமா சரி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்ப நிறைய பேசணும்னு ஆசைதான் ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை சரியில்லையே பக்கத்துல உங்க அக்கா வேற கூப்பிட்டுட்டே நிக்கிறாங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுமா கொஞ்சம் உங்க அண்ணனை சமாளிச்சுக்க சரி ராசாத்தி வா போலாம் ஓஹோ என்கிட்ட பேசுறதுக்கு அவ கால்ல விழுந்து அனுமதி வாங்கிட்டு வரணுமா என்ன இதெல்லாம் சேச்சே என்ன கால்ல எல்லாம் விழல நீ பாத்துட்டேன நின்னா அவகிட்ட என் பொண்டாட்டி கூப்பிடுறேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கேன் இனி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க வா உள்ள போலாம் என்ன கல்யாண வீட்டுக்கு போனாலும் உடனே விருந்து சப்பாத்தி சாப்பிடுவோம் அதான் கல்யாணத்தை பார்த்த உடனே சாப்பிடணும் போல ஆசையா இருக்காதான் கேட்டேன் உங்களுக்கு உண்டு பசிக்குதுல போய் மூடிட்டு நில்லு தங்கச்சி சாப்பாடு உண்டுமா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படியானே ஆமாமா இன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு உண்டு
कल्याण मुड़ी चुले वीटल पे चमक मिच ना सापिटेट।